ஸ்ரீ விநாயகா குருகுலம் ஜாதக ஆய்வு குழு தலைவர் அவர்களுக்கு வணக்கங்கள். குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று பதிவிடப்பட்டிருந்த ஜாதகத்தின் ஆய்வு. முருகானந்தம், ஜாதகருடைய பெயர் முருகானந்தம், வயது 24, கடகலக்னம், கும்பராசி. கடகலக்னம், கும்பராசி, ராசி லக்னம் இரண்டும் 6-8 சஷ்டாசகம் பெறுகின்றது. லக்னாதிபதி சந்திரன் 8 இடத்தில், 2 அதிபதி சூரியன் 4 இடத்தில் நீசம் பெறுகின்றார். லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் கேது, பாக்யாதிபதியான குரு இவர்களுடன் சேர்க்கை பெற்று 8 இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். லக்னாதிபதி 8 இடத்தில் செல்லும்போது ஜாதகர் மர்மமான பல இது போன்ற விஷயங்களை நோக்கி ஜாதகர் செல்கின்றார். அதாவது மர்மம், சில மாந்திரிகம், இது மாதிரியான விஷயங்களை நோக்கி ஜாதகர் செல்கின்றார் என்பதை இது குறிப்பிடுகிறது. 2 இடத்திற்கு அதிபதியான சூரியன் 4 இடத்தில் நீசம் பெறுகின்றார். 3 இடத்திற்கும் 12 இடத்திற்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5 இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். 4 இடத்திற்கும் 11 இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் 4 இடத்தில் ஆட்சி பெற்று சூரியனிடம் அஸ்தங்கம் ஆகின்றார். பூர்வ புண்ணியஸ்தானமான 5 இடத்திற்கும் தொழில்ஸ்தானமான 10 இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 2 இடத்தில், 2 இடம் வாக்குஸ்தானம். 6 இடத்திற்கும் பாக்யஸ்தானமான 9 இடத்திற்கும் அதிபதியான குருபகவான் 8 இடத்தில், 7 இடத்திற்கும் 8 இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் பாக்யஸ்தானமான 9 இடத்தில் இருக்கின்றனர். இங்கு குரு சனி பரிவர்த்தனை பெற்று இருவரும் பரிவர்த்தனைக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகின்றனர். லக்னாதிபதி 8 இடத்திற்கு சென்றதால் மாந்திரிகம், மர்மம் இதை நோக்கி ஜாதகர் செல்வார். 2 இடத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை. ராகு செவ்வாயை லக்னாதிபதி சந்திரன், பாக்யாதிபதியான குரு கேது இவர்களின் பார்வை பெறுகின்றனர். ஜாதகருடைய பேச்சில் வசீகரம், கம்பீரம் இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானம், அதாவது 10 இடமான செவ்வாய் 2 இடத்தில் ஆக பேச்சின் மூலமாகவே தொழில் மூலமாக வருமானம், அந்த தொழில் மூலமாக வருமானம். ஜாதகருக்கு படிப்பில் தடையில்லை. 7 அதிபதியான சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆக திருமணத்தால் நல்ல பாக்கியங்கள் தேடி வரும். 10 அதிபதி செவ்வாய் 2 ஜாதகருடைய தொழிலாக பேச்சே தொழில். தந்தை ஸ்தானாதிபதி குரு 2 இடத்தை பார்ப்பதால் தந்தையின் மூலம் தொழில் மூலம் வருமானம். ஆக ஜாதகர் தந்தையின் தொழிலான அருள்வாக்கு சொல்லலாம், வருமானம் உண்டு. ஜோதிடத்தின் மூலம் ஜாதகருக்கு பெரிய வருமானம் வரும் வாய்ப்புகள் இல்லை. 8 இடத்தில் கேது, அதாவது 8 இடம் கேது இருப்பது ஆராய்வது ரகசியம் இவைகளை சொல்லும். இவருடைய யோகி கிரகமாக புதன் வருகின்றது. புதன் புத்திசாதிரியம், தந்திரமான பேச்சு. ஆக ஜாதகர் தந்தையின் தொழிலான அருள்வாக்கை சொல்லலாம். தற்போது நடக்கும் குரு திசை ராகு புத்தியில், அதாவது 10-5-2023 வரை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது மிகவும் சிறப்பாகும். திருமணம், அதாவது குரு திசை முடிந்து வரும் சனி திசையில் இவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யலாம், திருமணம் செய்யலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே சரணம். ஜாதக ஆய்வு. ஜாதகரின் பெயர் முருகானந்தம், 30/10/98, ஜாதகருடைய வயது 24, சதய நட்சத்திரம் இரவு 12:46, ஐப்பசி 13 தேதி ஏகாதசி திதியில் விருத்தி யோகத்தில் வனிசை காரணத்தில் பிறந்துள்ளார். ஜாதகர் கடகலக்கணம், 2 செவ்வாய் ராகு இணைவு,
நான்காம் பாகத்தில் சுக்கிரன் சனி பகவான் இறை நினைவு சுக்கிரன் ஆட்சி பெற்றுள்ளார். ஐந்தில் புதன் உள்ளார். எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி சந்திரனும் குருவும் கேதுவும் இணைந்துள்ளனர். மூவரும் சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளார். ஒன்பதில் சனி பகவானும் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளார். குருவும் சனியும் பரிவர்த்தனையாக உள்ளனர். இரண்டாம் இடம் பாகஸ்தானம் நன்றாக உள்ளது. இந்த ஜாதகர் தந்தையின் தொழிலில் அருள்வாக்கு சொல்வது மிகச்சிறப்பு. வணக்கம் ஐயா, குருவே சரணம். விநாயகா குருகுலத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சியிலிருந்து பாண்டியன், வரிசை எண் 44. ஐயா, தாங்கள் முருகானந்தம் என்பவரின் ஜாதகத்தை கொடுத்துள்ளீர்கள். 30/10/1998 ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமை கடக லக்னத்தில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். அவரின் தற்போதைய தசாபுத்தி குரு திசை ராகுபுத்தி. இவரின் கேள்வி, தந்தையின் அருள்வாக்கு சொல்லும் தொழிலை செய்யலாமா என கேட்டுள்ளார். செய்யலாம். காரணம் என்னவென்றால், 9வது அதிபதி 10லும் 10வது அதிபதி 9லும் அமர்ந்தால் தந்தை தொழிலை மகன் செய்வார். இவரின் ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது அதிபதி குரு சனி வீட்டிலும் 10வது அதிபதி சனி குரு வீட்டிலும் பரிவர்த்தனையாகி நிற்பதால் கண்டிப்பாக தகப்பன் தொழிலை தான் செய்வார். மேலும் கடக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இருப்பதால் அவரை சனி வீட்டில் உள்ள குரு கேது பார்வை செய்வதால் கண்டிப்பாக அருள்வாக்கு சொல்லலாம். இவர் சிவனின் துணைவியான காளி, நீலி, மாரி போன்ற தெய்வத்தின் வாசலில் இருந்து அருள்வாக்கு சொல்வார் என்பதை தங்களின் அனைவரின் பார்வைக்கும் இந்த ஜாதகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் கண்டிப்பாக அருள்வாக்கு சொல்லும் தந்தையின் அருள்வாக்கு சொல்லும் தொழிலையே செய்யலாம் என்பதே எனது அணித்தரமான கருத்தாக உள்ளது ஐயா. நன்றி, வணக்கம். விநாயகா குருகுலத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சியிலிருந்து பாண்டியன், வரிசை எண் 44. ஐயா, தாங்கள் முருகானந்தம் என்பவரின் ஜாதகத்தை கொடுத்துள்ளீர்கள். 30/10/1998 ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமை கடக லக்னத்தில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். அவரின் தற்போதைய தசாபுத்தி குரு திசை ராகுபுத்தி. இவரின் கேள்வி, தந்தையின் அருள்வாக்கு சொல்லும் தொழிலை செய்யலாமா என கேட்டுள்ளார். செய்யலாம். காரணம் என்னவென்றால், 9வது அதிபதி 10லும் 10வது அதிபதி 9லும் அமர்ந்தால் தந்தை தொழிலை மகன் செய்வார். இவரின் ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது அதிபதி குரு சனி வீட்டிலும் 10வது அதிபதி சனி குரு வீட்டிலும் பரிவர்த்தனையாகி நிற்பதால் கண்டிப்பாக தகப்பன் தொழிலை தான் செய்வார். மேலும் கடக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இருப்பதால் அவரை சனி வீட்டில் உள்ள குரு கேது பார்வை செய்வதால் கண்டிப்பாக அருள்வாக்கு சொல்லலாம். இவர் சிவனின் துணைவியான காளி, நீலி, மாரி போன்ற தெய்வத்தின் வாசலில் இருந்து அருள்வாக்கு சொல்வார் என்பதை தங்களின் அனைவரின் பார்வைக்கும் இந்த ஜாதகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் கண்டிப்பாக அருள்வாக்கு சொல்லும் தந்தையின் அருள்வாக்கு சொல்லும் தொழிலையே செய்யலாம் என்பதே எனது அணித்தரமான கருத்தாக உள்ளது ஐயா. நன்றி, வணக்கம். ஜாதக ஆய்வுக்குழுவில் பயணிக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் காலை வணக்கம். இக்குழுவின் தலைவர் அட்மின் ஐயா, ஏஎஸ் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் என் முதல் கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஐயா ஒரு ஆணின் ஜாதகத்தை பதிவிட்டு அந்த ஜாதகர் ஜாதகம் பார்ப்பதற்கு, தந்தையின் தொழிலை எடுத்து செய்வதற்கு, அருள்வாக்கு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளதா என்பதை ஆய்வு செய்து பதிலளிக்குமாறு பதிவிட்டிருந்தார். அதற்கான பதிலை எனக்கு தெரிந்த அளவில் ஆய்வு செய்து பதிவிடுகின்றேன்.
இந்த ஜாதகர் கடக ராசி கும்ப லக்கணம். லக்னம் விழுந்த புள்ளி சனியாக உள்ளது. அதேபோல் சூரியனும் சந்திரனும் ராகுவின் சாரத்தில் அமைந்துள்ளார்கள். இந்த ஜாதகருக்கு யோகியாக புதன் வருகின்றார், அவயோகியாக செவ்வாய் வருகின்றார். அதே போன்று திதி சூனியம் அடைந்த ராசிகள் என்று பார்த்தால் சிம்மமும் விருச்சிகமும் வருகின்றது. சுக்கிரன் சூரியனுடன் அஸ்தங்கமாகியுள்ளார். இதில் வக்கரம் பெற்ற கிரகங்கள் என்று பார்த்தால் குருவும் சனியும் வக்கரம் பெற்ற கிரகம். பிறக்கும் பொழுது ராகு திசையில் பிறந்துள்ளார். தற்பொழுது நடப்பில் இருப்பது குரு திசை செவ்வாய் புத்தி. சரி, இப்பொழுது பொதுவான பலனை எனக்கு தெரிந்தவற்றை சொல்கின்றேன். இவருக்கு இயற்கையாகவே ஒரு மந்தத்தன்மை இருக்கும். கடக லக்னத்தில் சனியின் புள்ளியில், அதாவது பூரத்தில் இவருடைய பிறப்பு புள்ளி அமைந்துள்ளது. இயற்கையாகவே இவருக்கு வந்து சலிப்புத்தன்மை, சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை என்பது இருக்கும். ஒரு செயலை செய்வதற்கு காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பார். படிப்பு என்று பார்த்தால் அடிப்படை கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவாகவே காணப்படுகிறது. ஏனெனில் அடிப்படை கல்வி என்று பார்த்தால் இரண்டாம் பாவகத்தை பார்க்க வேண்டும். அதில் திதி அவயோகியாக வரக்கூடிய செவ்வாய் அமைந்துள்ளார். அடுத்து திதி சூனிய பாவகமாக அமைந்துள்ளது இரண்டாம் பாவகம் வாக்குஸ்தானமே, அது ஒரு தவறு. நான்காம் ஸ்தானமாக துலாத்தில், அதாவது உயர்கல்விக்கு துலாத்தில் பார்த்தோம்னால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீச்சமாகி உள்ளார், சுக்கிரன் அவரோடு அஸ்தங்கமாகி உள்ளார். இது ஒரு தவறாக உள்ளது. அடுத்தது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்துள்ளார். ஸோ இவருக்கு படிப்புகள் வந்து இருந்தால் அடிப்படை கல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு, இல்லைன்னா அதுவும் இல்லாமல் கூட இருக்கலாம். உடன் பிறந்தவர்களின் அரவணைப்பு கண்டிப்பாக இருக்காது. அதே போன்று தந்தைக்கும் இவருக்குமான உறவும் சரியான ஒரு அந்யோன்யமாக இருக்காது. ஒரு இடத்தில் இருந்து வேலை செய்தாலுமே மனதளவில் அவர்கள் வந்து விலகிதான் இருப்பார்கள். தந்தையினுடைய உதவி அந்த மாதிரியான காரியங்கள் வந்து இவருக்கு கிடைப்பது அரிது. அதே போன்று இவருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேல்வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதில் வந்து நோய்கள், குடல் சம்பந்தமான விஷயம், அதில் வந்து நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது வந்து தைரியம் அற்றவராக இருப்பார். இவர் மனசுல வந்து ஒரு பயம், ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து பாதிச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கழிவு பாதையிலையும் இவருக்கு வந்து வாய்ப்புகள், அதாவது கழிவு பாதையிலையும் இவருக்கு நோய்கள், தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மனதளவில் இவர் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். தாயின் ஆரோக்கியமும் சிறிது ஆரோக்கிய குறைபாடும் இருக்கத்தான் செய்யும். அடுத்து இவருக்கு புனர்ப்பு தோஷம் என்ற ஒன்றும் உள்ளது. கல்யாண விஷயத்தில் தடைகள், தாமதங்கள், சிறு பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவருக்கு செவ்வாய் ராகு தோஷம் உள்ளது. அதே போன்று கால சர்ப்ப தோஷமும் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் மூன்று கிரகங்கள் மட்டும் ராகு கேதுவின் பிடியில் இல்லை என்றாலும் அவைகளும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே உள்ளது. மீதமுள்ள கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய பிடியில் இருக்கிறது, அதாவது லக்னம் ராசி உள்பட. சரராசி என்பதால் பாதகாதிபதியாக பதினோராம் பாவகம் அமைகிறது. அந்த பதினோராம் பாவக அதிபதி சுக்கிரன் நான்காம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாகி உள்ளார். இது ஒரு விஷயம். இவருக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள், மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கடக லக்னத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பன்னெண்டாம் இடத்திற்கும் உடைய கிரகமாக செவ்வாய் உள்ளார். அவர் வந்து அவயோகியாக செயல்பட்டு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் வாக்கு, குடும்பம், தனஸ்தானம் ஆகிய இடத்தில் அமர்ந்து திதிசூனிய பாவகமாக அமர்ந்து அதிலும் ராகுவோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பது ஒரு பெரிய தவறாக உள்ளது. ஆகையால்
இவருக்கு வாக்கு என்பது பலித்தமாகாது. அதே போன்று தந்தை தொழிலை எடுத்து செய்யலாமா ஜாதகம் பார்ப்பதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி பார்க்கக்குள்ள தந்தை கிரகமான சூரியன் வந்து நீச்சமாகி அமர்ந்துள்ளது ஒன்று. ரெண்டாவது அவர் வந்து ராகுவோட சாரம் வாங்கி வேற அமர்ந்திருக்காரு. அவரோட அதாவது தந்தை பாவகமான பாக்கியஸ்தானத்துல வந்து சனி அமர்ந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கர்மா தொடர்பான ஒரு விஷயமாக தெரிகிறது. அதுவும் மந்த கிரகம் அந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால வாக்குஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய ஆய்வின்படி இவருக்கு வந்து அதே போல பாத்தீங்கன்னா குருவும் வக்ரமாகி ஏழாம் பாவகத்துக்கு வந்துடுறாரு, மகரத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இவருக்கு அந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு அதுல வந்து உதவிகரமாக இருக்கலாம். அந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழில்களில் உதவியாளராக இருப்பதற்கான கர்மா உள்ளது. ஆனால் வாக்கு பலித்தமாகாது. அருள் வாக்கு சொல்லுவதற்கு இவருக்கு வாய்ப்பு இல்லை, இவருடைய வாக்கு பலிக்காது என்றே என்னுடைய ஆய்வு குறிப்பிடுகிறது. தவறு இருந்தால் சுட்டிக்காட்டவும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். பதிவு எண் 22. ஜாதகர் கடக லக்கணம், கும்பராசி, விருத்தி நாமயோகம், யோகி புதன், அவயோகி செவ்வாய். விருத்தி என்றால் பெருகுதல், வளர்தல், விருத்தி அடைதல் என்று பொருள். புகழ், கௌரவம், தர்ம சிந்தனை, ஈவு இரக்கம், கருணை, ஈகை குணம் உடையவர். விருத்தி சுபநாமயோகம். வனிசைகரணத்தில் பிறந்தது. சூரியன் நட்சத்திரங்களில் கோச்சார கிரகம் செல்லும் காலத்தில் தசா புத்திகளில் நற்பலன்கள் அதிகம் உண்டு. திருமலைப்பாடி நந்தீஸ்வரரை வணங்கலாம். பிரதோஷ வழிபாடு சிறப்பு. லக்கண புள்ளி சனிசாரம் பெற்றுள்ளது. சனி பகவான் 7 மற்றும் 8 அதிபதி 9 பாவத்தில் இருக்கிறார். 8 அதிபதியும் 9 அதிபதியுமான குரு சனி பரிவர்த்தனை பெற்றுள்ளது. வாக்குஸ்தானாதிபதி சூரியன் நீச்சம் பெற்று 4 நிற்கிறார். சுக்கிரன் ஆட்சி சூரியனுடன் இணைவு பெறுவதால் நீச்சபங்கம் அடைந்து, மேலும் சூரியன் ராகுவின் நட்சத்திரத்தில் சுவாதியில் நிற்பது நீச்சபங்கம் அடைகிறது. சூரியன் ராகுசாரம் பெற்று ராகுவிற்கு வீடு கொடுத்து இங்கு பரிவர்த்தனை பெறுகிறார். தந்தை வழியில் பித்ருதோஷம், பெண் தோஷம் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வார். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை உண்டு. முடக்கு நட்சத்திரம் சதயம் கும்பராசி சந்திரன் லக்னாதிபதி 8 வீட்டில் முடக்கு ராசியில் உள்ளார். சந்திரன் ராகுசாரம் பெற்று அம்மா வழியில் செய்வினை தோஷம், செய்வினை குற்றம் உள்ளது. மனம் உடல் ஆரோக்கியம் கெடும். சுக்கிரன் 4 திக்பலம் 2 அதிபதியுடன் தொடர்பு. சுவாதி ராகுசாரத்தில் சுக்கிர பகவான் நிற்பதால் குரு பார்வை பெற்று சுபத்தன்மையுடன் நற்பலன்களை கொடுப்பார். ராகு கேது சாரத்தில் நிற்பது ஆடம்பரமான சுகபோக வாழ்க்கையை ஜாதகர் ஆரம்பத்தில் அனுபவிப்பார். வெற்றியும் உண்டு, பின்னர் அனைத்தும் விரயமாகும். 3 அதிபதி புதன் 5 நிற்பது, சனிசாரம் பெற்று 5 நிற்பது. திதிசூனிய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். 6 9 அதிபதியான குரு
வக்ரம் பெற்று எட்டில் நிற்பது, சுயசாரம் பெற்று திதிசூனிய நிவர்த்தி அடைந்து எட்டாம் வீட்டில் ஸ்திரராசியில் குருவலயம் பெற்று ஒன்பதுக்கு பனிரெண்டாம் இடமான எட்டில் நின்று சனி குரு பரிவர்த்தனை பெறுகிறார். பரிவர்த்தனை மூலம் ஒன்பதில் ஆட்சி பெற்ற நிலை. வளர்பிறை சந்திரன் குரு கேது ஏழாம் பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்வை செய்கிறார்கள். அவயோகி செவ்வாய் ஐந்து மற்றும் பத்தாம் பாவத்தின் அதிபதியாவார். செவ்வாய் ஏழாம் பார்வையாக குரு சந்திரன் கேதுவையும் எட்டாம் பார்வையாக சனியையும் பார்க்கிறார். இரண்டாம் அதிபதி சூரியன் ராகுவின் சாரம் பெற்று ராகுவிற்கு வீடு கொடுத்து பரிவர்த்தனை அடைகிறார். சந்திரன் இந்த ஜாதகத்தில் வர்க்கோத்தமம், சனி பகவானும் வர்க்கோத்தமம் பெறுகிறார்கள். குரு புஷ்கர நவாம்சத்தை பெற்று இரண்டாம் வீட்டை பார்வை செய்து வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். வாக்கில் தொழில் செய்யலாம். ஒன்று லக்னம் ஐந்தில் புதன் ஒன்பதில் சனி தொழில்காரகர். திரிகோணத்தில் இருப்பது பத்தாம் அதிபதியின் நாலாம் பார்வை ஐந்தில் நிற்கும் புதன் மீது மனம் போன போக்கில் தொழில் செய்யலாம். புதன் இரண்டு ஐந்து பத்து பதினொன்றில் புதன் நின்றால் ஜோதிடத்தின் மூலம் பணம் வரும். சந்திரன் கேது இணைவு பார்வை இரண்டாம் பாவத்தின் மீது ஜோதிடம் மூலம் பண வருவாய் உண்டு. சூரியன் லக்னத்தில் நான்கில் நிற்பது ஜோதிடம் கற்கலாம், ஜோதிடம் மூலம் பண வருவாய் உண்டு. இரண்டில் நிற்கும் செவ்வாய் நாலாம் பார்வையாக புதனையும் ஏழாம் பார்வையாக குரு கேது சந்திரனையும் எட்டாம் பார்வையாக தொழில்காரகர் சனியையும் பார்ப்பது ஜோதிடம் மாந்திரீகம், ஜோதிடத்தில் பரிகாரம் இந்த ஜாதகர் செய்யலாம். அதனால் ஜாதகர் ஜோதிடம் மூலமும் மேலும் வாக்கு சொல்லி பிழைக்கும் மூலமும் தொழில் செய்யலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜாதகர் கடக லக்னம் கும்பராசி, ஜென்ம நட்சத்திரம் சதயம், லக்னாதிபதி சந்திரன் எட்டில் குரு மற்றும் கேதுவுடன் இருப்பதால் ஜோதிடம் மாந்திரீகம், தாந்திரீகம், அமானுஷ்யம், ஆர்வம் அல்லது அனுபவம் உண்டு. தசாநாதன் குரு அஷ்டமபாவத்தில் வக்ரம் ராகு செவ்வாயின் பார்வை பெற்று தசை நடத்துகிறார். இங்கு அஷ்டமபாவம் கெடுகின்றது. சுபர் பார்வையால் வாக்குஸ்தானம் சுபத்துவம் அடைகின்றது மற்றும் தசாநாதன் இருக்குமிடம் ஜோதிடத்திற்கு உகந்தது. ஐந்தாம் பாவாதிபதி இரண்டில் சுவர்களின் பார்வை பெற்று ஏதுவாக இருந்தாலும் எட்டாம் இடம் அசுப பார்வையில் இருப்பதால் ஜோதிடம் சிறப்பாக நல்ல விதமாக அமைவது கடினம். அடுத்து தொடங்க உள்ள ஜென்மசனியின் காலத்தில் கவனமாக இருப்பது அவசியம். ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதனால் சிரமம் உண்டு.